रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्मं व्यामोहतश्चितरानि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांघ्रिरेणुवरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतवोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्नुं तेन्कुरुहूरेन्नुं मरुणीयवन्पुरुणलेन्नुं அருமரேகணந்தாதிசைகளானடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருஹோர் வேணமிடத்தாறு எல்லாது நெஞ்சேன் வனத்தாறு வேதும் குறைவினேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விரும்பே திராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகடுங்கோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன்மைம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகிய சொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோன் யாழினிச வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் ஸ்ரீதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயாசுதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சுதாஹிருதி பிதாமுகஸ்யாபி பிதாமுகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோப சூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் சதாரிராமானமஹம் பிரபத்யே. திருவாய்மொழியிலே மிக முக்கியமான பாசுரமாக சொல்லப்படக்கூடிய பாசுரம் அகல்கல்லே நிறையும் என்று என்கிற பாசுரம். திருவாய்மொழி முழுவதுமாக நாம பார்த்தோம்னா சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை கூப்பிடுகிறார், எம்பெருமானை குறித்து கதறுகிறார், என்னை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்திக்கிறார், நாயிகா பாவத்திலே எம்பெருமானை அனுபவிக்க துடிக்கிறார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் எவ்வளவு கூட்டாலும் எம்பெருமான் வரல, என்ன கதறினாலும் எம்பெருமான் வரல, திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டழைத்தும் அவனை காண பெறாமையாலே அப்படின்னு சொல்றார். அப்ப நம்மாழ்வார் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னால், எம்பெருமானை பெறுவதற்கு ஒரே வழிதான், அவனை சரணாகதி செய்வது தவிர வேற வழி கிடையாது என்பதாக முடிவு பண்ணி திருவேங்கடமுடையானை சரணாகதி செய்கிறார் அப்படின்னு தான் இதுக்கு வியாக்கியானம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் இந்த வியாக்கியானத்தை அழகாக சாதிச்சிருக்கார். அவனை காணப்பெறாமையாலே இனி அவனை காண்கைக்கு உபாயம் இவன் திருவடிகளை சரணம் புகுகை போக்கி மற்றொன்றுமில்லை என்று பார்த்து பிராட்டி புருஷகாரமாக சர்வலோக சரண்யனான திருவேங்கன்முடையான் திருவடிகளை சரணம் புகுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை பிள்ளானுடைய வார்த்தை, தத் பிரபத்தேகே அந்நியத்து நமே கல்பகோட்டி சகசேனாபி உபாயம் அஸ்தீது மன்வானான் வரும் கத்தியத்திலே. எம்பெருமானுடைய திருவடியிலே சரணாகதி செய்வது தவிர மற்றதெல்லாம் உண்மையிலே உபாயம் கிடையாது. ஆழ்வாருக்கு நிறைய ஆசை, ஏகப்பட்ட ஆசை அவா அப்படின்னு சொல்றார். கடைசியில சூழ்ந்த அதனில் பெரிய சுழஞ்ஞானம் இன்பமேயோ சூழ்ந்த அதனில் பெரிய அப்படின்னு ஆரம்பிச்சு என் நவா அப்படிங்கிற எம்பெருமானை சேவிக்கணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஆழ்வாருக்கு இருக்கிற ஆசை எந்த அளவு பெருசு அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். லோகத்துல சாதாரணமா ஆசைனா எந்த அளவு பெருசு அப்படின்னா கடலை காட்டிலும் பெருசு அப்படின்வா, இல்ல ஆகாசத்தை காட்டிலும் பெருசு அப்படின்வா, கடலினும் மிகப்பெருது அப்படின்லாம் வந்து இதெல்லாம் கூட இருக்கு. ஆனா ஆழ்வார் என்ன அழகா சொல்றாருன்னா, ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஆசை
கடலை காற்றிலும் பெருசுன்னு சொன்னா போறாது, ஆகாசத்தை காற்றிலும் பெருசுன்னு சொன்னா போறாது. இந்த ஆகாசத்தை எல்லாம் வியாபிச்சு வியாபிச்சு எல்லாத்த காட்டிலும் பெருசா இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலம் இருக்கு. அந்த பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் பெருசா இருக்கக்கூடிய முக்தாத்மாவுடைய ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை காட்டிலும் பெருசா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. அதை காட்டிலும் பெருசு என்னவா என்னுடைய ஆசை அப்படிங்கிற அத்தனை ஆசை ஆழ்வார்க்கு இருக்கு. அது மாதிரி அப்படி கதறுகிறார், எல்லாம் இருக்கு. ஆனால் கூட சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்மாழ்வாரை காட்டிலும் ஆசை நிறையா நமக்கு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனா நம்மாழ்வாரும் சரணாகிதி பண்ணார். நம்மாழ்வாரை காட்டிலும் அவர் கதறக்கூடியவர் அப்படின்னு யாரும் கிடையாது. ஆனா நம்மாழ்வாரும் சரணாகிதி பண்ணார். அதனால சரணாகதி தவிர மற்றொரு உபாயம் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பரமசாரம். ஆஹா, சரண்யன் எம்பெருமான், சரணாகதி பண்ணத்தக்கவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த ஆறாம் பத்தை மொத்தமாகவே சொல்லுகிறது. அதில் திருவேங்கடமுடியானை சரணாகதி பண்ணின் பாசனம் தான் இப்போது நாம் பார்க்க போறோம். அகலகளிலே நிறையும் என்று என்கிற 10வது பாசனம். இதற்கு முன்னாடி 9 பாசனங்களிலே திருவேங்கடமுடியானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், அதாவது நாம் சரணாகதி பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரியாக அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு பாசுரத்திலையும் வரிசையா சொல்லிட்டே வர. முதல் பாசுரத்திலே குலத்தொல் அடியேன் உணப்பாதம் கூடுமாறு கூடாயே அப்படின்னா, எம்பெருமானே நீரும் திருவேங்கடத்தில் வந்திருக்கிறீர், நானும் உம்முடைய தாசனாக இருக்கிறேன், அதனாலே என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2வது பாசுரத்திலே கூறாய் நீராய் நிலனாகி அப்படிங்கிற பாசுரத்திலே, அது சரி பிரதிபந்தகங்களான பாபங்கள் எல்லாம் இருக்கேன், இதெல்லாம் போனாதானே உண்மை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டார்னா, அந்த பிரதிபந்தகங்களான பாபங்கள்லாம் உம்முடைய அனுகிரகத்தாலே தான் போக வேண்டும், அதனாலே அந்த பாபங்களை போக்கி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக 2வது பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். ஆனால் அடுத்தது 3வது பாசுரத்திலே கேட்டானாம் எம்பெருமான், அதெல்லாம் இருக்கட்டும், திடீர்னு ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ள முடியுமானா, லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கா, நிர்கேதுக்கமாக உண்மை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்படின்னு கேட்டாராம். அதற்கு தென்னலறிவு மணிபன்முத்தனைக்கு எண்ணம் புகுந்து சித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே அப்படின்னார். அதாவது என்ன கேட்டா, என்னுடைய மனசுல புகுந்து எனக்கு பரம போக்கியமாக எனக்கு பரம உபாயமாக நீர் இருக்கீங்கிற எண்ணத்தை எல்லாம் கொடுத்தீர் இல்லையா, இதெல்லாம் எந்த உபாயத்தை வச்சுன்னு கொடுத்தீர், உண்மை பத்தி நான் புரிந்து கொண்டேன், அதுக்கு நான் என்ன தபஸ்தா பண்ணேன், இல்ல நீரேதான் பரம போக்கியம் அப்படின்னு அனுபவிக்கணும்னு துடிக்கிறேன், அதுக்கு காரணமா நான் என்ன கர்மயோகமா பண்ணேன், அது மாதிரி உண்மையே பரம போக்கியமாகவும் பரம பிராபியமாகவும் பரம உபாயமாகவும் இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இதுக்கெல்லாம் என்ன உபாயம் என்ன, இதெல்லாம் நிர்சயத்துக்குமாக எனக்கு காட்டி கொடுத்தா போலே உன் திருவடிகளிலே என்னை நீயே நிர்சயத்துக்குமாக சேர்த்து கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அடுத்து 4வது பாட்டிலே, ஆவாவின்னாத உலகத்தை அழைக்கும் அசுரர் வானால்வேள் திருவாய்வாய் மழை பொழிந்த சிறியார் திருவாமகள் கேள்வா தேவா அப்படின்னு ஆரம்பித்து, இது என்ன கேட்டான்னா, அப்படி ஒரு உபாயம் எதுவுமே இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியமாயிற்று அப்படின்னால், அப்போது அதற்கான உபாயத்தையும் நீரே சங்கடிப்பித்து என்னை சேர்த்துக்கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். எனக்கென்னவே அபூர்வமாக இருப்பதோ உபாயத்தை பரிகல்பித்து என்னை சேர்த்துக்கொள்ள வேணும் அப்படின்னார். ஆனால் முன்னாடி இருக்காம அபூர்வமான ஒரு உபாயத்தை உனக்காக கல்பிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்டால், உன்னால முடியாதது என்ன, புனரா நின்ன மரமே அன்றெய்த உறவில் வளவாவோ, ஒரே ஒரு அஸ்திரத்தினாலேயே மரத்தையும் பூமியையும் மலையையும் பிளந்த உனக்கு முடியாத காரியம் ஒன்று உண்டோ, அதனால கல்பித்து ஒரு உபாயத்தை நம்மாழ்வாருக்காக இந்த உபாயம் அப்படின்னு கல்பித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னார். ஆனா கூட எம்பெருமானுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, சாமியம் வைஷம்யம் எல்லாம் கிடையாது, ஆழ்வாருக்குன்னு ஒரு உபாயத்தை கல்பிக்க முடியாது, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் எம்பெருமான் பின்பற்றுவான், அதனால நான் வந்து அப்படியெல்லாம் நான் செய்ய முடியாதே அப்படின்னு சொன்னார்னா, அப்படியெல்லாம் இருந்தாலும் உனக்கு என்ன ஏதாவது வியாஜமாகவானா ஏதாவது இருக்கா என்பதாக கேட்டான், எனக்கு வியாஜமாக எதுவுமே கிடையாது, ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது அனந்தமாக இருக்கு. 6வது பாட்டிலே திருவேங்கடமுடியான் திருவடிகளை நீரே ஆசைப்படுகிறீர் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல எப்ப கிடைக்கிறதோ வைகுண்டம் அப்ப ஆசைப்பட வேண்டியதுதானே அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர்களுக்கும் பிராபியமாக இங்கே திருவேங்கடமுடியான் தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அடுத்து 7வது பாட்டில அடிவேன் மேவி அமருகின்ற அமுதே இமையோர் அதிபதியே அப்படின்னு சொல்லும்போது, பெரிய திருவடி தொழிற்தோள்களே எழுந்துருளி எனக்காக திருமலையிலே புகுந்துருளி
என் பக்கல் உள்ள பிரதிபந்தகங்களை போக்கி என் நெஞ்சிலே வந்து புகுந்தருளி என்னையும் தோற்பித்து உன் அழகாலே என்னையும் தோற்பித்து அடிமையாக்கி ஒரு க்ஷணம் பிரிந்தாலும் நாம் சகிக்க முடியாதபடி என்னை எனக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்பொழுது உபாயம் எதுவும் நான் செய்யவில்லையானாலும் உன்னை பார்க்காமல் உன்னை அனுபவிக்காமல் நான் தரிக்க மாட்டேன் என்கிற நிலையிலே இருக்கிறேனே அதற்காக நீர் எனக்கு அருள் அனுகிரகம் செய்தால் ஆகாதோ என்பதாக பிரார்த்தித்தார். அடுத்த எட்டாவது பாட்டு நோலாதாற்றேன் உணபாதம் அப்படிங்கிற பாகத்தில் ஆழ்வார் இப்படியெல்லாம் பிரார்த்தித்தாலும் எம்பெருமான் எழுந்தருளவில்லை. அதனால மறுபடியும் பிரார்த்திக்கிறார், கஜேந்திராழ்வானுக்கும் வந்து தோன்றினா போலே எனக்காக நீர் எழுந்தருள வேண்டாமா என்பதாக பிரார்த்திக்கிறார். அடுத்து ஒன்பதாவது பாட்டில் மந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே செந்தாமரைக்கண் செங்கினிவாய் நாள்தோல் இந்த நாள்தோல் அமுதே எனது உயிரே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேனுட பாதம் அகலகில்லேன் இறையுமே என்பதாக இங்கே நீ வந்து எங்களுக்கெல்லாம் சுலபமாக திருவேங்கட மலையிலே வந்து எழுந்தருளி இருக்கிறபடியினாலும் நாங்கள் உன்னை விட்டு பிரியா பிரிந்தால் தரிக்க முடியாத அளவு ஒரு சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலும் உன்னுடைய கருணையினாலே எங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதாக இரண்டையும் வைத்து பிரார்த்தித்தார். இப்படியெல்லாம் சரணாகதிக்கு தேவையான விஷயங்களைத்தான் முதல் பாசுரத்திலிருந்து இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது என்ன ஆனாலும் சரி சரணாகதி பண்ணால்தான் எம்பெருமான் ரட்சிப்பான் என்கிற சாஸ்திரார்த்தம் இருக்கிறபடினாலே இந்த பத்தாவது பாசுரத்திலே சரணாகதி செய்தருளுகிறார். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா இகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்ன யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. பெரிய பிராட்டியானவர் தாமரை மலரில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியானவர் எம்பெருமாண்டிய திருமார்பிலே நித்தியவாசம் செய்கிறார். அகலக்கில்லேன் இறையும், இறையும்னா ஒரு க்ஷணகாலமும் அவனை விட்டு பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் பிரிந்து தரிக்க மாட்டேன் என்பதாக அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் செய்யும் திருமார்பையுடைய சீனிவாச பெருமான் திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிறான். அவனுக்கு நாலு குணங்கள், நிகரில் புகழாய் என்று சொல்லக்கூடிய அளவில்லாத வாத்சல்ய குணத்தை உடையவன், உலகமூன்றுடையாய் என்று சொல்லும்படியாக சுவாமித்துவம் என்கிற குணத்தை உடையவன், என்னை ஆழ்வானே என்பதாக என்னோடு கலந்து பழகும்படியான சௌசீல்யம் என்கிற குணத்தை உடையவன், நிகரமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்பதாக எனக்காக நான் அணுகும்படியாக திருவேங்கடமணியிலே வந்து எழுந்தருளி சௌலபிய குணத்தை பிரகாசமாக்கிறான். அப்படிப்பட்ட உத்தமமான கல்யாண குணங்களோடு கூடிய எம்பெருமானை பிராட்டி புருஷகாரமாக வைத்துக் கொண்டு அடியேன் சரணாகதி செய்கிறேன், புகழொன்றில்லா அடியேன், வேறு உபாயம் எதுவுமே இல்லாமல் வேறு கதி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நான் எம்பெருமானையே பரம பிரயோஜனமாக பற்றி அவனுடைய திருவடி கீழே சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே என்று மந்திரத்திலே ஜெயமந்திரத்திலே சொன்ன ரீதியிலே அவனுடைய திருவடி கீழே நான் சரணாகதி செய்கிறேன், அதையே ஸ்திரமாக பற்றி இருக்கிறேன். உபாயம் வேறு பலம் வேறு என்பது கிடையாது, நான் உபாயமாக பற்றிய திருவடியைத்தான் நான் பலமாகவும் பற்றப்போகிறேன், அப்படியாக அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து இருக்கிறேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய ஆச்சரியமான ஒரு தாற்பயம். இங்கே முதலிலே அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்பதாக ஆச்சரியமாக புருஷகார சம்பந்தத்தை சொல்லுகிறார். பிராட்டி எழுந்துள்ளிருக்கிறார். அபார காருண்ய மகோததியாய் சர்வஸ்வாமியாய் உன்னுடைய குணங்களாலே அஸ்தஸ்வாமியாய் திருநாட்டிலே தொற்பரிசரியைக போகராயும் அப்படின்னு ஆரம்பித்து இந்த கல்யாண குணங்களை எல்லாம் பிள்ளாம் சொல்லி கடையில் சொல்லும் போது பெரிய விராட்டியார் புருஷகவாரமாக சரணம் புகுந்தேன் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது பிராட்டியானவர் ஒரு க்ஷண காலமும் எம்பெருமானை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு அனுசந்தானம் வேற பண்றாராம், மனசில் நினைச்சுட்டே இருக்காராம். பெரியன் பிரிய போறார், இவர்தான் நித்திய ஸ்ரீகின் பெருமானுக்கு திருநாமம் வச்சே, எம்பெருமானோட எப்பவும் சேர்ந்துதானே இருக்கக்கூடியவர். ஆனா கூட அந்த போக்யதா அதிசயத்தாலே இவருக்கு பிரிவுங்கிறது கிடையாது. ஆனானப்பட்ட நித்திய சூரிகளே சதாபச்சந்தி சூரியகான எப்பொழுதும் எம்பெருமான அனுபவித்தின் இருக்கார், அவளுக்கே பிரிவு கிடையாது. அப்படின்னா பெரிய பிராட்டியான லட்சுமி தேவியாருக்கு எங்கே பிரிவு வரும்,
ஆனால் கூட அதை ஏன் சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்க கேட்டார்னா ஆஸ்திரையன திசையிலும் போக திசையிலும் அதாவது உபாயத்திலும் பலத்திலும் லக்ஷ்மி பிராட்டியார் சம்பந்தம் எப்பவுமே வேணும் பெருமாள் நாம உபாயம் பண்ணும்போதும் சரி வேணும் பல திசையிலும் வேணும் அதனாலே பக்தர்களுக்கு பரம அனுகிரகம் பண்ணுவதற்காக பெரிய பிராட்டியார் நான் எப்பவுமே கூட இருப்பேன் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருக்காராம் அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்காராம் அகல கில்லேன் அகல விட்டு பிரிய கில்லேன் முடியாதவராக இறையும் க்ஷணகாலமும் விட்டு பிரிய முடியாதவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலர்மேல் மங்கை உரைமார்பா அலர்மேல் மங்கை தாயார் பத்மாவதி தாயார் அச்சரியமாக திருச்சானூர்ல எழுந்துள்ளிருக்கார் எல்லாருக்கும் தெரியும் அவள் பெருமாளுடைய திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காரா மலையிலேயே திருச்சானூர்ல தனி கோயில்ல இருக்க ஆனா மலையிலேயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்க எப்பவுமே பிரியாமல் எழுதி கொண்டு இருக்கிறார் அங்க சீனிவாசன் தான் அந்த பெருமாளுடைய திருநாமம் அதனால அவனுடைய திருமார்பிலே வாசம் பண்ணுகிறார் அதனால அவரை இப்படியாக புருஷகாரமாக பற்றி கொண்டிருக்கிறார் நீர் பெருமாளிடம் சொல்லி என்னை சேர்க்க வேண்டும் என்பதாக அடுத்தது நிகரில் புகழாயின் முதல்லே நான் சொன்னேன் சரணாகதிக்கு தேவையான நாலு குணங்கள் வைய மந்திரத்திலே ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லும்போது சுவாமி தேசிகன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் ஸ்ரீமன் நாராயண நாராயணங்கிற பதம் எதுக்கு இருக்கு ஸ்ரீமத் சரணம் அப்படின்னு சொன்னா கூட ஒருமே ஸ்ரீமான் அப்படின்னா எம்பெருமான் தானே வேற யாருமே கிடையாது ஏன்னா ஸ்ரீபதி அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னா ஸ்ரீனா லக்ஷ்மி தேவி மான் அப்படின்னா அவரோட கூட இருக்கிறவன் அர்த்தம் லக்ஷ்மி தேவியோட கூட இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தமாகும் ஆனா இங்க ஔச்சித்யத்தினாலே என்ன வரணும் கேட்டா வெறுமை கூட இருக்கன்னா அர்த்தம் வச்சுக்க கூடாது சிவபதினு அர்த்தம் வச்சுக்கணும் லக்ஷ்மி தேவிக்கு பதியாக இருக்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் அர்த்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கேன் கூட இருக்கன்னா நிறைய பேர் தான் கூட இருக்கா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது லக்ஷ்மி தேவிக்கு பதியாக இருக்கிறவர் அது மாத்திரம் இல்லாமல் லக்ஷ்மி தேவியோடு சேர்ந்து இருக்கிறவர்னா ஏதோ கொஞ்ச நாள் அப்படின்னு இல்லாமல் நிரந்தரமாக நித்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிரந்தரமாக எப்பொழுதுமே பிராட்டியை விட்டு பிரியாமல் பெருமாள் இருக்க பெருமாள் விட்டு பிரியாமல் பிராட்டி இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயமும் கூட சேர்த்து வச்சுக்கணும் அதுதான் ஸ்ரீமத் அப்படிங்கிற மத்துங்கிறதுக்கு நித்திய யோகம் அர்த்தம் அப்படின்னு சொன்னார் ஆச்சரியமாக அப்படி பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா பெருமான் தானே ஸ்ரீமான் அப்படின்னு பெருமான தானே சொல்லலாம் அப்புறம் நாராயணங்கிற பதம் எதுக்கு அது தேவையில்லையே ஸ்ரீமத் சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னா சிவப்பதியான எம்பெருமானுடைய திருவடிகளை சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா பொறுமொழியோ நாராயண பதம் எதுக்காக அப்படின்னா இந்த நாராயணங்கிற பதத்தினாலே நாம் வந்து அனுசந்தானம் பண்ண வேண்டிய குணங்கள் நிறைய இருக்கு நாரங்களுக்கெல்லாம் அயனம் அப்படின்னு நம்ம நாரங்களாகவும் எம்பெருமானை நம்முடைய கதியாகவும் நம்முடைய ஆதாரமாகவும் நம்முடைய உபாயமாகவும் இப்படிலாம் பார்க்கும்போது பல குணங்கள் தெரியும் இதுல ஆனால் அந்த குணங்களை நாம் அனுசந்தானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாராயண பதம் இருக்கான் அப்போ அந்த பதத்துல 12 குணங்களை நாம் அனுசந்தானம் பண்ணலாம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் பரம ஊதாரியம் முதலான குணங்கள்லாம் சாதிக்கிற அந்த 12 குணங்கள்ல கடைஞ்செடுத்து ரொம்ப ரொம்ப பிரதானமான குணங்கள் அப்படின்னு 4 குணங்களை சாதிக்கிற அதைத்தான் ஆழ்வார் இங்க 4 குணங்களை நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே என்பதாக அந்த 4 குணங்களையும் ஆழ்வார் சாதிக்கிறாரா இந்த இடத்துல இதை சுவாமி தேசி இந்த பாசுரத்தை எடுத்தே சாதிக்கிறார் அகலகில்லேன்ற பாசுரத்தை எடுத்தே பிரகத்தில் வியாக்கியானம் பண்ணிருக்க நிகரில் புகழாய்ன்னு அதையும் எடுத்தே ரகசியத்தில் நிகரில் புகழாய் முதலானிகளே ஆழ்வார் அருளி செய்த ரீதியிலே நாராயண சப்தத்திலே இந்தந்த குணங்கள் விவசிதம் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசிய பிரசாரத்துல சாதிக்கிறார் அதுல முதல்ல நிகரில் புகழாய் அப்படின்னா நிகர் இல்லாமல் சமமில்லாத புகழை உடையவனே அப்படின்னு இருக்கு இது எம்பெருமானுடைய எல்லா குணங்களையுமே சொல்ல முடியும் ஏன்னா புகழ்னா எம்பெருமானுடைய குணங்கள்னா அவனுடைய புகழ் தானே எல்லா குணங்களும் புகழ் தானே ஆனா கூட வெறும் புகழாயின்னு சொல்லாமல் நிகர் இல்லாத புகழை உடையவன் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா அப்படின்னா அந்த குணங்களுக்குள்ளேயே சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு அர்த்தமாகும் அதுதான் கருணைங்கிற குணம் இல்ல காருண்யத்தினடியாக வந்த வாத்சல்யம் அப்படிங்கிற குணம் அந்த குணத்தை சொல்றார் அப்படிங்கறதான் இதுக்கு வியாக்கியானம் எல்லாரும் பண்ணியிருக்கார் ஏன்னு கேட்டா எத்தனை குணம் தான் இருக்கட்டும் அந்த வாத்சல்யம்ங்கிற குணத்துக்கு சமமாக எதுவுமே ஆகாது அது மட்டும் இல்ல வாத்சல்ய குணம் இருந்தாதான் மற்ற குணங்கள் தான் பெருமையே வாத்சல்யம்னா என்னன்னு கேட்டா தோஷங்கள் பண்ணியிருந்தா கூட அந்த தோஷங்களை தோஷங்களாகவே நினைக்காத அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம் எல்லார்கிட்டையும் அந்த வாத்சல்ய குணம் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப மத்த குணங்கள்லாம் பரிமளிக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஞானமுடையவன் சர்வஜன் சர்வசக்தன் என்னென்ன குணங்கள் இருந்தோ எல்லா குணங்களும்
இந்த வாத்சல்ய குணத்தோடு சேரும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த வாத்சல்ய குணம் இல்லாட்டா மற்றதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா மன்னிக்கக்கூடியவன் அதான் வாத்சல்யம். ரொம்ப ஸ்நேகம், தோஷமே தெரியவே தெரியாது அப்படிங்கிற அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம். ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணா கூட தப்புன்னே ஒத்துக்க மாட்டா இல்லையா? என்ன காரணம்னா ஸ்நேகம் தானே காரணம், பிரீத்தி தானே காரணம். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த நிகரில் புகழாய். இதே ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆச்சரியமாக விராட்சி சொல்லுகிறார், ராவணனுக்கு போய் இதை உபதேசம் பண்றார். விதித சகி தன்மஜா சரணாகத வத்சலகா ஏன மைத்ரி பௌத்ததே எது ஜீவிக்கும் இச்சதி, ராவணா புழைச்சு போடா அப்படிங்கிறார் ராவணன் கிட்ட. ஏன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வில்லு எடுத்துன்னு வந்துட போறார், இப்போ பெருமாள் வந்துட போறார், லக்ஷ்மணன் வந்துட போறார், நீ பொழைச்சு போயேன் அப்படின்னு மாதாவானவர் அகல இல்லையே நிறைவென்று இருக்கக்கூடிய மாதா இல்லையா, அதனால அவர் தான் உபதேசம் பண்றார் ராவணனுக்கு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மைத்திரி பௌத்தம் ராவணோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, நீ சரணாகதியெல்லாம் பண்றதெல்லாம் கூட இருக்கட்டும், ஒன்றும் வேண்டாம், போய் ரொம்ப வேண்டியவர்னு கை கொடுத்துரு அவர்கிட்ட. ஆனா ராவணனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சீதா பிராட்டியை கூட்டு கொண்டு வந்து கூட்டு இல்லை அவரது அபகரிச்சுன்னு வந்து அசோகவனத்தில் சிறை வச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ராமன் கிட்ட போய் நான் நீ ஃப்ரெண்டு அப்படின்னா யாராவது ஒத்துப்பானா? லோகத்தில் யாராவது இப்படி பண்ணா ஒத்துப்பானா அப்படின்னா அப்பதான் சீதா பிராட்டி சொல்ற அவர் சுவாவத்தை முதல்ல யோசிச்சு பாருங்க, சரணாகத வத்சலாக வாத்சல்யங்கிறது அவருடைய சுவாவம். ஸ்ரீ ராமாவதாரத்திலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களிலே மிக மிக சிரேஷ்டமான குணத்தை பிராட்டியார் அருள் செய்தார் ராவணுக்காக அப்படின்னு வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்காள். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கே உறுப்பான குணம் அப்படின்னு சொல்றார், பிரதானமான குணம் இதுதானா வாத்சல்யம் அப்படிங்கிறது. ராவணன் வந்து பெருமாள் கிட்ட நேர போய் முன்னாடி போய் நின்றான்னு வச்சுக்கோங்க, உடனே பெருமாள் வாத்சல்யத்தோடு தான் அவனை பார்ப்பான். ஆனால் தானே இந்து போய் நாளை வாங்குற வாத்சல்யத்தோடு தான் அவர் பார்ப்பார். அதனால நீ எந்த கவலையும் பட வேண்டாம், தாராளமாக எத்தனை தப்பு பண்ணா கூட தப்பு தப்பாவே நினைக்கக்கூடாத ஒரு குணம் எம்பெருமானுக்கு உண்டு, கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இந்த குணத்தை தான் பிராட்டி எடுத்து சொல்கிறார். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு எத்தனை குணம் இருந்தாலும் இதுக்கு சமமான குணம் கிடையாதான், அந்த மாதிரியாக நிகரில் புகழாய் அப்படின்னு அந்த வாத்சல்ய குணம். இது நமக்கு முக்கியம், ஏன்னு கேட்டா அனந்த பாபங்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடிய நமக்கு எம்பெருமானுடைய அந்த வாத்சல்யம் அப்படிங்கிறது இருக்கிற அப்படின்னால்தான் நாம பழிக்கிறோம். சரணாகதி பண்ணிட்டோம்னா மொத்த பாபங்களையும் எல்லாத்தையும் எம்பெருமான் மன்னித்து விடுவான், அதை பாபங்களை பாபங்களாகவே நினைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு விஷயம். அதனால நாம சரணாகதி பண்றோம். ரெண்டாவது உலகம் ஊன்றுடையாய் என்பது, உலகம் ஊன்றுடையான மூணு லோகத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவனே என்பதாக அர்த்தம். இது எதற்காக சொல்றாருன்னா இதுல சுவாமித்துவம் அப்படிங்கிற குணம் இருக்கு. அதை எதுக்காக இந்த இடத்துல சொல்றாருன்னா நாம் வேற யாருக்கிட்டையும் போய் சரணாகதி பண்ணலையே, நம்ம சுவாமி கிட்ட நமக்கு சொந்தக்காரனாக யார் இருக்காரோ அவர்கிட்ட தான் சரணாகதி பண்றோம். நாம் எம்பெருமானுடைய சொத்தாக இருக்கக்கூடியவர்கள், அந்த சொத்துங்கிறத எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளணும். எப்பவுமே அந்த உடையவன் தானே உடைமையை ரட்சிக்க வேணும் அப்படின்னு ஒன்று சொல்லுகிறார்கள். நமக்கே சொந்தமாக ஒரு கிரகம் இருந்துச்சுக்கோங்க, அந்த கிரகத்தில் ஏதாவது சரியில்லை ரிப்பேர் பண்ணணும்னா நாம தானே பண்ணியாகணும் இல்லையா? அந்த மாதிரியாக ஜீவர்கள் எல்லாம் எம்பெருமானை சேர்ந்தவர்கள், எம்பெருமானை சேர்ந்த சொத்தாக இருக்கக்கூடியவர்கள். அதனால நமக்கு ஏதாவதுன்னா கட்டாயம் எம்பெருமான் வந்து அதை சரி செய்யக்கூடியவன் அவன். ஏன்னா அதாவது சம்பந்தம் இல்லாதவன் இல்லையே, ஒன்றானே உடையவன் அப்படிங்கிற ரீதியில இந்த சுவாமித்வம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிங் சாதிக்கிறார். சுவாமித்வமாவது பிரணவாதிகளில் சிக்ஷிதமான சம்பந்த விசேஷம், இது தன் பேராக ரட்சிக்கும் என்கிற தேற்றத்துக்கு உறுப்பாம். அது மாத்திரம் இல்ல, எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பானா அப்படின்னா ரட்சிச்சா அவனுக்கு நல்லது அப்படிங்கிற, ஏன்னா அவன் தானே சுவாமி, வீட்டு அண்ணா தான், வீட்டை உடையவனுக்கு தானே நல்லது, மாதிரி ரட்சிச்சா அது தனக்கு பாக்கியம் நினைப்பானான் அவன். நமக்கு ஒரு லாபத்தை காட்டிலும் தனக்கு அது பெரிய லாபமாக நினைத்து ரட்சிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது பாசுரத்திலே. இத சுவாமி சொத்தாண்டு ரெண்டு விஷயம், ஒன்னும் நாம கண்டவன் கிட்ட சரணாகதி பண்ணல, நம்ம சுவாமி கிட்ட உடையவன் கிட்ட சரணாகதி பண்றோம்னு ஒன்னு, ரெண்டாவது அவன் ரட்சிப்பானோன்னு சந்தேகமே வேண்டாம், தன்னுடைய சொத்தை தாங்களே ரட்சிப்பவர் போல நம்மையும் எதிர்வான் கட்டாயம் ரட்சிப்பான், ஏன்னா அவனுடைய சொத்தாக நாம் இருக்கிறபடியினாலே அப்படிங்கிறதுனால இதுவும் முக்கியமான ஒரு குணமானது. மூணாவது என்ன யாழ்வானே அப்படிங்கிறது,
இந்த இடத்துல சொல்லப்பட்ட குணம்ங்கிறது சௌசீல்யம் அப்படிங்கிறது. என்னுடைய மனசுக்குள்ள புகுந்திருந்து எனக்கு என்னை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னு கேட்டா, நித்திய சூரியர்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே நித்திய சூரியர்கள் மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் பண்ணலாம், வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தா பரவாயில்லையே, ஆனா நாமளும் தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானே ஏதோ சில பேர் தான் சரணாகதி பண்ணலாம், மற்ற பேர் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. எம்பெருமானை சில பேர் தான் அனுபவிக்கலாம், நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு இல்லையே. நமக்கும் பரம போக்கியனாக எம்பெருமான் வந்து நம்ம மனசிலே வந்து குடிபுகுந்திருக்கானே. அதாவது என்ன கேட்டானா, யார் யாருக்கு என்னென்ன விஷயம் போக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத எம்பெருமான் தான் நிர்தாரணம் பண்றான். இது வந்து சிருஷ்டியினுடைய ஒரு தத்துவம். இது சிருஷ்டியில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனுஷர்களுக்கு சிலதெல்லாம் பிடிக்கும். மிருகங்களுக்கு இப்ப பசுமாட்டுக்கு நாடிக்கிற சொல்றவர்கள் பசுமாட்டுக்கு புல் பிடிக்கும், ஆனா மனுஷனுக்கு புல் பிடிக்குமோ? அது மாதிரி குயிலுக்கு வந்து மான் தள்ளிர் பிடிக்கும், ஒட்டகத்துக்கு வந்து வேப்பன் தள்ளிர் பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா புல்லிலிருந்து ஆரம்பிச்சு மனுஷர்கள் வரைக்கும் தேவர்கள் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன ருச்சி இருக்கு அப்படிங்கிறது ஒரு வியவஸ்தை இருக்கு. அவருக்கு பிடிச்ச இவருக்கு பிடிக்காது, அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு மிருகங்களுக்கு பிடிச்ச வஸ்தை நமக்கு பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நமக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. மனுஷர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது, அப்படியெல்லாம் நிறைய இருந்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் அவரவர்களுடைய கர்மா அனுகுணமாகவும் அந்தந்த ஜாதிக்கு அனுகுணமாகவும் எம்பெருமான் செய்திருக்கிற ஒரு வியவஸ்தை. அந்த வியவஸ்தப்படிதான், எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, அந்த வியவஸ்தைப்படிதான் நமக்கு பிடித்தது பிடிக்காதுங்கிறதே வரும், இல்லாம வராது. அதாவது என்ன சொல்றேன்னா, வேடிக்கையாக அடியனுடைய தரப்பினார் ஒரு விஷயம் சொல்வார். ஒருத்தருக்கு வந்து கோதுமைனா ரொம்ப பிடிக்குவான், ரொட்டினா ரொம்ப பிடிக்குவான், ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவருக்கு சுகர் வந்துடுச்சு. அப்போ வந்து டாக்டர் வந்து நீங்க இனிமே அரிசி சாப்பிடக்கூடாது, ரொட்டி தான் சாப்பிடணும் அப்படின்னு உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி என்ன நமக்கு தான் பிடிச்ச விஷயம் தானே அப்படின்னு. ஆனால் ஒரு மாசம் தான் ஆச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. அது ஏன்னு கேட்டாங்க, கோதுமை அரிசி அப்புறம் கோதுமை ரொட்டி இதெல்லாம் பண்ணுவேன், கடைசி இது ரொட்டி என்ன வரட்டு வரட்டுன்னு செவிச்சுன்னு இருக்கு, ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, இதெல்லாம் எனக்கு சரிப்படவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இவருக்கு அது பிடிச்சிருந்தது ஏன் பிடிக்காத போயிடுது அப்படின்னா, அதுதான் அந்த வியாதியினுடைய சுபாவம். அதாவது என்ன கேட்டா, ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கணும்னு ஒரு ரோகம் வருது, நம்ம அதே வச்சு சந்தோஷமா ஜாலியா இருந்துள்ளன்னா அது நடக்காது. துக்கத்தை கொடுக்கணும்னு வரக்கூடிய ரோகமானது துக்கத்தை கொடுத்துட்டு தான் விடும். அதுபோல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரோகம் அப்படின்னு வந்து நமக்கு கிடையாது. என்னங்க கர்மானுகுணமா தான் நடக்கிறது. அப்ப என்ன இருக்கணும், நம்முடைய ருச்சியே மாறி போயிடும். நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது, நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோன்னா உனக்கு பிடிக்காத ரொட்டி நீ சாட் ஆகணும், அது உன் தலையெழுத்து, அப்பதான் நீ வியாதியை அனுபவிச்சதாக அர்த்தமாகும். இந்த மாதிரியாக தான் இந்த வியவஸ்தைங்கிறது இருக்கும். இப்ப இதுக்காக எதுக்காக நீங்க சொல்றேன்னா, அப்படியெல்லாம் இருக்கும்போது லோகத்துல எம்பெருமானை பத்தி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மனசாலே பரம போக்கியமாக நினைக்கிறார்கள், வாக்குனாலே பரம போக்கியமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், கைகள்னாலே பரம போக்கியமாக நினைத்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எம்பெருமானே பரம போக்யன் அப்படின்னு மனசுக்கு பிடிச்சு சில பேருக்கு இருக்குன்னா காரணம் பெருமாள் பண்ண அனுகிரகம் தான். இதுவும் ஒரு வியவஸ்தை தான். பல பேருக்கு இந்த விஷயமே தெரியாது, அவளுக்கு இது பிடிக்கும் பிடிக்காமே போயிருக்கும், சில பேருக்கு பிடிக்காம போகும், சில பேர் உபேட்சிச்சுட்டு போவார்கள், இப்படிலாம் பல இருக்கு. ஆனால் நமக்கு அது பிடிக்கும்படியாக எம்பெருமான் பண்ணியிருக்காங்க இல்லையோ, இது நாம பண்ண ஒரு பெரிய பாக்கியம். அப்ப அப்படி பார்த்தோம்னா அதுதான் சௌசீல்யம் அப்படின்னு சொல்றேன். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமான் ஏதோ எம்பெருமான் ஒருத்தர் இருக்கார், நான் ஏதோ திடீர்னு போய் சரணாகதி பண்ணோம்னு சொல்றான், சரி சொல்லிட்டு சரணாகதி பண்ணிட்டு போறேன், அப்படி இல்லை. நம்ம கதை எனக்கு எம்பெருமான் பரம போக்கியமாக இருக்கான், அவங்க கிட்ட நான் சரணாகதி பண்றதுக்கு நான் துடிச்சுன்னு இருக்கேன், அவரை நான் அனுபவிக்கணும், இங்க சம்சாரத்தில் அனுபவிக்க போறாரு, இன்னும் நன்னாக அனுபவிக்கணும், இன்னும் நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணணும், அவனை விட்டு பிரிந்து இருந்தால் ஏதோ பெரிய கஷ்டம் மாதிரியாக எனக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த கிருஷ்ணா அவதாரத்தினுடைய கண்ணனையும் நான் சேவிப்பேனா, ராம அவதாரத்தினுடைய ராமனையும் நான் சேவிப்பேனா, ஏதோ ஆழ்வார் பாட்டில் தானே நான் சேவிச்சுருக்கேன், சேவை கொண்ட லோகத்தை போனா அந்த மாதிரிலாம் சேவை எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் நமக்கு மனசுக்குள்ள ஒரு துடிப்பு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி நமக்கு எம்பெருமான் நம்மோட கலந்திருக்கான் மனசுக்குள்ள, அதுதான் சௌசீல்யம் அப்படின் பெயர். நம்மையும் இதுல ருச்சியை உண்டாக்கி வச்சு நம்ம உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருந்திருக்கா இல்லையா, அது சௌசீல்யம் அப்படின் பெயர். சௌசீல்யமாவது தான் சர்வாதிகனாய் வைத்து தண்ணீரான நிஷாதவாணர் கோபாலாதிகளோட நீரன்று சம்சேஷம் பண்ணுகை, இது அம்மா நாழிப்பிரான் அவன் இவ்விடத்தான் ஞானார் என்றே சாரத்ய தூத்தியாதி பரியந்தமாக அபேட்சிக்கும்படி விஸ்வசனிதியைக்கு உறுப்பாம். அப்ப என்ன செய்யணும், இந்த சௌசியத்தை புரிஞ்சுதான் என்ன ஆகும்னா, அப்ப அந்த எம்பெருமான் கிட்ட போய் எம்பெருமானே நான் ஒண்ணு சரணாகதி பண்றேன் அப்படின்னு பிரார்த்திக்க முடியும். ஏன்னா நம்மளோட கலந்து பழகணும்னு ஆயிட்டாலையோ, வேற யாரோ இல்லையே,
தேவாதி தேவன்னா இல்லையே. சாரத்யம் அர்ஜுனன் வந்து சாரத்யம் கேட்டான், பாண்டவர்கள்லாம் தூத்து பண்ணுங்க அப்படின்னு எனக்கு தேர்வத்தி ஆகுது, எனக்கு தூத்து கொண்டுலாம் கேட்டாலையும் அந்த மாதிரி தான் நீ எனக்கு சரணமாயிரு அப்படின்னு நம்ம கேட்கறோம். அப்போ அது சில சமயம் பார்த்தா முதல்ல தூக்குவாரி போடும், அது எப்படி அது அவனை போய் பெருமானை போய் பார்த்தன் போய் எனக்கு பார்த்த சாரத்தியாக இரு அப்படின்னு கேட்டானே, பாண்டவர்கள் போய் எனக்கு தூது போ அப்படின்னு சொல்றாளே, சர்வேஸ்வரன் போய் இப்படி சொல்றாளே அப்படின்னா அவனுடைய சௌசீல்யம் அவன் கலந்து பழகிறபடினாலே இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு தானே இருக்கு. அந்த சௌசீல்யம் எம்பெருமான் கிட்ட இருக்கிறபடினால தான் நாம போய் நானும் சரணாகதி பண்றேன்னு சொல்றோம். கேட்டா நான் போய் சரணாகதி பண்றேன் பிறகு போய் சொல்ல முடியுமா? சரணாகதி பண்ணுவதற்கான யோகியதை என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. ஆனால் நமக்கும் மனசுல வந்து தன்னை புரிய வைத்து நம்மோடு கலந்து பழகி நீ என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு நம்ம மனசுல புரிய வச்சு அதுக்கப்புறம் நாம் சரணாகதி பண்றோம் சொல்லச்சு ஏத்துக்கிறான் அப்படின்னா, பாண்டவர்களுக்கு எப்படி நீ சாரசியாக இருன்னு சொல்லும்படி அத்தனை சுலபனாக இருந்தானோ, நீ எப்படி தூத்து போன்னு சொல்லும்படி அத்தனை சுலபனா இருந்தானோ, அந்த மாதிரி நமக்கு அத்தனை கலந்து பழகினானோ அந்த மாதிரி நமக்கும் நீ என்னை ஏற்றுக்கொள் நான் சரணாகதி பண்ணுகிறேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக அத்தனை சௌசீல்யத்தோடே வந்து கலந்து இருக்கிறான் அப்படிங்கிறது தான் என்னை ஆழ்வானே அப்படி என்னை கூட ஆளக்கூடிய எம்பெருமானே என்பதாக சாதிக்கிறார். அடுத்து நாலாவது குணம், நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு, அமரர்களும் முனிவர்களுமாக அதாவது மரணம் பண்ணுபவர்கள் முனிவர்கள், கைங்கரியம் பண்ணுபவர்கள் அமரர்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதை ரெண்டு அழகா சொல்லியிருக்க பிள்ளை சாதிச்சிருக்க. அதாவது என்ன கேட்டாலும் சில பேர் வந்து எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய போக்கியதா அதிசய அந்த அனுசன் தினத்தாலே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு துடிச்சு கைங்கரியம் பண்ணுவார்கள். சில பேர் என்ன பண்ணுவார்கள்டா அந்த போக்கியதா அதிசய அனுபவத்தை விட்டு வெளியில வர முடியாமல் அதை மனசுலே அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படி ரெண்டு பேர் இருக்கார்கள். இப்ப எல்லாரும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க மாதிரி திருவேங்கடமலையிலையும் இருக்கலாம். திருவேங்கடத்தானே அப்படின்னு திருவேங்கடமலையிலே எம்பெருமான் வந்திருக்கான் போது அப்பனுடைய சௌலபியம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதான் நமக்கும் சூலபனாக நமக்கும் கிட்ட போய் அணுகும்படியாக திருவேங்கடமலையான் இருக்கிறான். சௌலபியமாவது சனக சனந்தனாதி மகாயோதிகளுக்கும் கூட கிட்ட நிலம் இல்லாத தன்னை சகல மனுஜ நயன விஷயதாங்கதா என்னும்படி பண்ணிகை அப்படிங்கிற சனக சனந்தனாதிகள் மகர்ஷிகள்லாம் திருப்பார் கடல்ல இருக்கிறவெல்லாம் கூட சேவிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவர்கள்லாம் கூட சேவிக்க முடியாது, ஆனால் நமக்காக திருவேங்கட மலையில வந்து இருக்கான் அப்படிங்கிறது சௌலபியம் அப்படிங்கிறது. அதனால இந்த குணத்தினால என்ன தெரியுதுன்னு கேட்டா நம்ம எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணலாம், சுலபமா போய் சரணாகதி பண்ணலாம். அவன் எங்கேயோ இருக்கான், யாரோ இருக்கட்டும், நம்ம போய் அவனை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாம நினைச்சா பட்டான்னு போய் திருவேங்கடமலையில போய் சேவிச்சு விடலாம் அவனை அப்படிங்கிற ரீதியில இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னாலே இந்த சௌலபியம் தெரியுது. நாம் சரணாகதி அவன்கிட்ட சரணாகதி பண்ணலாமோ, எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஆச்சே, அவன்கிட்ட போய் நம்ம சரணாகதி நமக்கு சொல்றதுக்கு என்ன கேட்டா பாண்டவர்கள் தௌத்தியம் எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சாமல் நம்ம பண்ணலாங்கிற அளவு நமக்கோடு கலந்து பழகி நமக்கு சமமாக இருக்கக்கூடியவன்கிறது சௌசீல்யங்கிறது. அவன் வந்து எங்கேயோ சீதைகுண்ட லோகத்திலேயோ அங்கேயோ இருந்தான்னா நம்ம அவனை போய் சரணாகதி பண்ண முடியாது. நாம இருக்கிற இடத்துல சுலபனாக ஈஸி அப்ரோச்சபிள் அப்படின்னு அர்த்தம் சௌலபியம் அப்படிங்கிட்டான். அப்படியாக இருக்கிறபடினாலே இது வந்து திருவேங்கடத்தானேங்கிறபடினாலே சரணாகதி பண்றோம். அதனால இந்த நாலு குணங்கள் இங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய குணங்கள். இது தவிர இங்கே சொல்லக்கூடிய குணங்கள் என்ன கேட்டானா, சர்வஜ்ஞத்வம், சர்வசக்தித்வம், சத்தியசங்கல்பத்வம், பரமகாருணிகத்வம், கிருதஜ்ஞத்வம், ஸ்திரத்வம், பரிபூர்ணத்வம், பரமோதாரத்வம் அப்படின்னு சுவாமி தேசியம் அருள் செய்கிறார். இந்த கூட இப்ப இந்த நாலு குணங்களை மாத்திரம் ஆழ்வார் சாதித்தபடினாலே நாம் இதை இங்கே எடுத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட நாலு குணங்களை உடைய நாராயணனான எம்பெருமானே புகழொன்றில்லா அடியேன், வேறு கதி இல்லாதவன், அனன்ய கதியாக இருக்கக்கூடிய அடியேன், சேஷத்துவ அனுசந்தானம் பண்ணக்கூடிய தாசானு தாசனாக இருக்கக்கூடிய நான் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு, உன்னுடைய திருவடியினுடைய கீழே நான் புகுந்து நிற்கிறேன் அப்படின்னா மனசாலே புகுந்து நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடிக்கீழ் திருவேங்கடத்தானே, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு சாஸ்திரமா ஆஸ்திரமா அர்த்தம் சொல்ற, நான் வந்து புகுந்தேன் பிரவேசித்தேன் மனசாலே அப்படின்னு சொன்னார். அமர்ந்து பிரதிஷ்டிதனாய் பிரயோஜனாந்தரங்களை வாங்கி கொண்டு உன்னை விட்டு போகாதே, தொச்சரண கமலீக பிரயோஜனாய்க்கொண்டு தொச்சரணாரவிந்த திவ்ய ரேகை போலே த
தத்ரேவ காடானுசக்தியான புத்தியை உடைய நாய் என்றபடி அப்படிங்கிறார். நான் அமர்ந்தேன்னா திருடமா இருக்கேன்னு அர்த்தம். புகுந்தேன்னா கீழே புகுந்து சரணாகதி பண்ணேன், திருடமாக பற்றி கொண்டேன். ஏதோ ஒரு பிரயோஜனத்தை வாங்கிட்டு எங்கேருந்து திருவடியை விட்டுட்டு போறவன் கிடையாதுப்பா. சரண ரேகை போல திருவடியில் இருக்கக்கூடிய ரேகை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திருவடியில் இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் எப்படி திருவடியை விட்டு பிரியாதோ அந்த மாதிரி நானும் திருவடியை விட்டு பிரியாதபடி இருக்கணும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். புகழொன்றில்லாம் அடியேன், வேறு கதி வேறு உபாயம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத அடியேன். உன் அடி கீழ வந்து புகுந்தேனே அப்படின்னு இங்க உன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. உன் சொன்னபடினாலே கீழ் சொன்ன லக்ஷ்மி சகாயத்வ காருண்ய வாத்சல்ய சுவாமித்வ சௌசீல்ய சௌலபியாதி விசேஷனான உன்னுடைய பாத மூலத்திலே எம்பெருமானை பார்த்து உன் அப்படின்னு சொல்றதே அதிலே சௌலபியம்லாம் தெரியுது. சௌலபியம் சௌசீல்யம் எல்லாம் இல்ல பெருமானை போய் உன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு எதிர்க்க வந்து இருந்தா தானே உன்னு சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் முன்னிலையில இருக்க பார்த்து உன்னு சொல்றோம்னா எந்த அளவு சுலபனாக எம்பெருமான் இருக்கணும். அதைத்தான் எம்பெருமான் அந்த இதில் சொல்லும்போது சரண ஸ்லோகத்தில் சொல்லும்போது மாம் ஏக்கம் சரணம் வருதுங்கிற என்னை சரணாகிதி பண்ணுனா உனக்காக என் கண் உன் கண் முன்னாடி வந்து நிற்கிறேன், என்னை சரணாகிதி பண்ண மாட்டேன், என் எங்கேயாவது போகணுமானாலும் அவன் முன்னாடியே வந்து நிற்கிறேன் என்பதாக அர்த்தம். அந்த மாதிரியாக இங்கே ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் இங்கே விசேஷமாக வச்சுக்கணும். புகழொன்றில்லா அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், அடியேன் அப்படிங்கிறது தாசத்துவ அனுசந்தானம் ஆத்மசமர்ப்பணத்துக்கு ரொம்ப தேவையானது, உன் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அந்த குணங்களை எல்லாம் வச்சுக்கணும். அடிக்கு திருவடி அப்படின்னா அது திருவடி தான் ரொம்ப முக்கியம். ஜெயமந்திரத்தில் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி என்று சொல்லியோ, சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தின்னு சொன்னா போருமே, நாராயண சரணாகதி பண்றேன் அவ்வளவுதானே, ஏன் சரணம்னு ஒன்று சொன்னார் அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்டுக்கிறார். சரணம்னா இது உபலக்ஷணம், எம்பெருமானுடைய திருமேனிக்கு உபலக்ஷணம். எம்பெருமானுடைய திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டரான எம்பெருமான் தான் உபாயம் உபயோகம். அது மட்டும் அல்லாமல் திருவடி கீழே இருக்கும் அப்படின்னும் போது அது காருண்ய உத்தம்பகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா தாசர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் திருவடி கீழே தானே. அதனால எம்பெருமானுடைய கருணை நமக்கு நாம் பாத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக நாம் எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறோம் அப்படின்னு அங்கே சாதிக்கிறார். அனதிக்கிரமணம் ஹி அனதிலங்கனியம் ஹி சரண கிரகணம் அப்படிங்கிற சாதாரண மனுஷன் கூட காலை பிடிச்சிட்டு ஒன்று வச்சுக்கோங்க அவன் மீறமாட்டானும். அந்த மாதிரி நம்மளுடைய நிலைமையை நாம் ஸ்பஷ்டமாக எம்பெருமான் கிட்ட காமிக்கிறோன்னா திருவடி தான் பிடிக்கும். கேட்டால் மேலே எங்கேயோ பார்த்துட்டா சரணாகதி பண்ண முடியும், எம்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்து நான் சரணாகதி பண்ணலான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியும். சரணாகதினா அனன்ய கதியாக போய் விழ வேண்டாமா, இயற்கையும் உழண்டோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு திருவடியை பற்றிண்டு விழ வேண்டாமா. அதனால நம்மளுடைய அந்த கதியும் எம்பெருமானை தவிர வேற கதி இல்லாத கதியை காமிக்கணும்னா சரண கிரகணம், திருவடியில் தான் போய் விழணும். அதுக்காக தான் அந்த சரணங்கிற பதம் இருக்கு என்பதாக சாதிக்கிற. அதனால உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக சரணாகதியை ஆச்சரியமாக சாதிக்கிற. இந்த பாகவதத்திலே துவயமந்திரத்தினுடைய முழு விவரணம் அப்படியே இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகனும் எல்லா ஆச்சாரியர்களும் அப்படி செய்திருக்கிறார்கள். அகலக்கில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு துவயமந்திரத்துல ஸ்ரீமத் அப்படிங்கிறதுனுடைய சப்தம், அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் பிராட்டியோட நித்திய யோகமாக எப்பொழுதுமே பிரியமாட்டேன் பிரியமாட்டேன் என்பதாக இருக்கக்கூடியவர் என்பதாக அர்த்தம். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவண நானும் பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தான் அப்படின்னு கதை எல்லாருக்கும் தெரியும். கடைசியில ராவண சம்ஹாரம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ராவணன் கீழே பூஜையில விழுந்து கிடக்கிறான். அதை பார்த்து மந்தோதரி புலம்புறார், ராவணனுடைய பத்னியாக இருக்கக்கூடியவர் பூஜையில கிடக்கிறவனை பார்த்து புலம்பாம என்ன பண்ண முடியும், பூஜையில புரண்டு கிடக்கிறான். எதுக்கும் புரிதல் அவன் காலில் கூட போடாது, அவன் தேர்ல தான் போவான், நடந்து கூட போக மாட்டான். சில பேர் கார்லேயே போறாங்கிற மாதிரி ராவணன் தேர்லேயே தான் போவான். அப்படி இருக்கிற அவன் புரிதியில நல்லா ரெண்டு புரண்டு புரண்டு உடம்பு முழுக்க புரிதியா கிடக்கிறது, புரிதியில விழுந்து கிடக்கிறான். பக்கத்துல ஈ காக்கா கிடையாது, இன்னும் எதை வந்தா காக்கா தான் அவனை குத்தின்னு போறதுக்கு மனுஷா யாரும் கிடையாது. அதை பார்த்து மந்தோதரி தெகிச்சு போயிட்டான், என்ன இப்படி ஒரு ஒரு கதி ஒருத்தனுக்கு வரும் அப்படின்னு. அவன் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்றான், உனக்கு போய் இப்படி ஒரு கதி எல்லாம் வந்துருக்கு, சக்கரவர்த்தியா இருந்தவனே அப்படின்னு சொல்ற. அப்புறம் வந்து இப்படி சீதா பிராட்டி போய் இப்படி பிரிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பத்திவர்த்தவனுடைய ஒரு சாபம் வீண் போகுவான். அந்த தர்மங்கள் தான் சொல்றேன், நியாயமான விஷயங்கள்லாம் சொல்றேன். அப்ப பக்கத்துல வந்து பெருமாள் நிக்கிறார், ராமன் நிக்கிறார் இல்லையா. நே வந்து அவன் பெருமாள் ராமனை பாக்குறான் மந்தோதரி, பார்த்தா பெருமாளுடைய திருமார்பிள சீதா பிராட்டி இருக்கார். ஆச்சரியமா, பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருமார்பிள சீதா பிராட்டி இருக்கார். அது பார்த்தா அவருக்கு சிரிப்பு தான் வருது.
என்னடா இவரையா பிரிக்கிறதுக்கு நீ இத்தரப்படாத பாடுபட்ட ஒரு பெரிய யுத்தம் ஒண்ணு நடத்தி உயிரை மாச்சிண்டு பூஜையில விழுந்து கிடைக்கிற என்ன கேட்டா சீதா பிராட்டி பிரிக்கிற சீதா பிராட்டி திருமார்புள்ள இருக்காரு நீ எங்க பிரிக்கிறது அப்ப அங்க ஒருத்தி பிரிச்சு வச்சிருக்கானே அப்படின்னா அவன் வேற திவ்யமங்கல விக்கிறான் தானே ஏதோ பொம்மையை எடுத்து வைக்கிற மாதிரியாக எடுத்து வச்சிருக்கான் அவ்வளவுதானே உண்மையில சீதா பிராட்டி இங்கதானே இருக்க சீதா பிராட்டி இங்க இருக்கு பொம்மையை எடுத்து வைக்கிற மாதிரியா சீதா பிராட்டி பிடிச்சு அங்க அசோகத்தில் வச்சிருக்க பைத்தியக்கார் அதனால மந்தோதரிக்கு இப்படி ஒரு சேவையை பெருமாள் கொடுத்த உடனேயே யாருக்குமே இல்லாத ஒரு சேவை ராமாயணத்துல எந்த மகர்ஷிகளுக்கும் கூட இல்லாத ஒரு சேவையை மந்தோதரிக்கு கொடுக்குற பெருமாள் சிவத்சோக்ஷாக நித்யஸ்ரீ அஜய்யா சாஸ்வதா துருவா சங்கச்சக்கர கதாதாரஹான்னு சொல்றாரு தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹான்னு சொல்லி சங்கச்சக்கர கதாபாணியாக சீவத்சவக்ஷசனாக பிராட்டி தன்னுடைய திருமார்களை வைத்துக்கொண்டு அப்படி பெருமாள் அங்க மந்தோதரிக்கு சேவை சாதிக்கிறார் அகலகில்லே நிறையும் என்று பிரிவுங்கிறதுல கிடையவே கிடையாது இந்த விஷயம் தெரியல ராவணன் ஏதோ பிரிச்சுட்டேன்னு நினைச்சேன் சேத்துரு சேத்துரு சேத்துன்னு சொல்லிட்டு அகலகில்லே நிறையும் என்று ஏன்னா உபாய தசையிலே எப்பவுமே யார் வந்தாலும் பெருமாள் ஏத்துக்கான் அதனால அந்த ஏத்துக்காக பெருமாள் வந்து போயிட போறாரோங்கிற பயத்தினாலே புருஷகாரத்துக்காக பிராட்டியானவர் எப்பவுமே கூட இருக்க என்பதாக ரசமாக சொல்வது அப்புறம் இந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பார்த்தானா புருஷகாரமும் ஒரு தன்னேற்றம் என்னலாம்படி அதாவது என்ன என்ன சுவாமி தேசியன் வேடிக்கை சாதிக்கிற புருஷகார புரபத்தி பண்ணி தான் எம்பெருமான் கிட்ட சரணாதி பண்றோம் ஆனா நாராயணங்கிற பதத்துல சீமத்துங்கிற பதத்துல சொன்னா பிராட்டினுடைய புருஷகாரத்தும் நல்லா புரியும் ஆனா நாராயணங்கிற பதத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை பார்த்தா இவருக்கு போய் எதுக்கு புருஷகாரம் இல்ல ஆச்சரியம் அவருடைய சௌலீபம் சௌசீல்யம் வாத்சல்யம் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு தோணுமா ஆனா இவா ரெண்டு பேரும் இப்படி பிரிச்சுண்டு ரட்சிக்கிறார்கள் என்பதுதான் சாரம் இதுல அதனாலே சீமத்து சப்தத்தினுடைய அர்த்தம் முதல்ல அகலகில்லே நிறையும் என்றுன்னு நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம் தான் நிகரில் புகழாய் உலகமும் கிடைய முடியாதுதான் சரணம் அப்படிங்கிறதா உன்னடிக்கு அப்படின்னு சரணம் அப்படிங்கிறதா புகுந்தேனே அப்படின்னு பிரபத்தியே சரணம் பிரபத்தியே அப்படின்னு உத்தம புருஷன் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் புகழுன்றில்லா அடியேன்னு சாதிக்கிற அங்க தன்னை பற்றி சொல்லும்போது உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேங்கிறத அமர்ந்துங்கிறபடினாலே ஸ்ரீமதே நாராயணமான உன்னை விட்டு பிரியாமல் கைங்கரியம் சர்வலோக சர்வதேச சர்வகாலாவஸ்தோச்சித்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது அங்கே ஆச்சரியமாக தெரிகிறது ஆகையினாலே இது துவயமந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான ஒரு பாசுரம் என்பதாக அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள் இல்ல ஆச்சாரியர்கள் எல்லாருமே அனுபவித்தார்கள் அப்படின்னு இப்போ இதில் பிள்ளானுடைய சீசக்தி பார்க்கலாம் அகலகில்லேன் அபார காருண்ய மகோதியாய் நிகரில் புகழாய்ங்கிறதுக்கு அர்த்தம் இது சர்வ சுவாமியாய் உலகம் உன்னுடையங்கிறதுக்கு அர்த்தம் இது உன்னுடைய குணங்களாலே அஸ்மத் சுவாமியாய் என்னை ஆழ்வானேங்கிறதுக்கு அர்த்தம் திருநாட்டிலே தொற்பரிச்சரியைக்க போகராயும் தொற்குண அனுபவிக்க போகராயும் நிருபமராயிருந்த நித்த சித்த புருஷர்களுக்கும் கூட ஸ்பிருகணீயமான திருமலையிலே அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யனாய்க்கொண்டு நின்றருளுவதும் செய்த உன் திருவடிகளையே திருவேங்கடத்தானேங்கிறது சொல்ற நிகர ரமணர் முனிக்கணங்கள்னா திருநாட்டில இருக்கக்கூடிய அமரர் முனிக்கணங்கள் எல்லாரும் கூட அந்த திருநாட்டை விட்டு ஆசைப்பட்டு திருமலைக்கு வந்து உனக்கு கைங்கிரமணன் ஆசைப்படுகிறார்களே அப்படிப்பட்ட திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானே என்பதாக சொல்லுகிறார் உன் திருவடிகளை அனன்ய சரணான அடியேன் அனன்ய பிரயோஜனாய்க்கொண்டு பெரிய பிராட்டியார் புருஷகாரமாக சரணம் புகுந்தேன் இப்போதே நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகனாய் உன் திருவடிகளிலே சர்வகாலமும் சர்வ கைங்கரியமும் அடியேன் பண்ணப்பட வேணும் என்கிறார் அப்படின்னாப்பா கடைசியில் பரம தாத்மா சரணாதி பண்ணார்னா எதுக்கான்னா அமர்ந்து புகுந்தேன்னு சொல்லியோ இப்பவே எனக்கு வேணும் அந்தோ அடியேனு பாதம் அகலகில்லேன் இறையுமே அப்படின்னு சொல்லியோ கீழே இந்த பாட்டில் அகலகில்லேன் இறைவென்று பிராட்டி விஷயமா சொன்னார் ஆனா இதுக்கு முன் பாட்டு சொல்லியோ உன் பாட்டுல அந்த அடியே நுணப்பாதம் அகலகில்லை நெறிவேன் தன்னைத்தான சொல்லியிருக்கார் அதனால சர்வ காலத்திலையும் சர்வ தேச சர்வ அவஸ்தையிலையும் எப்பவுமே நான் வந்து உன்னோட கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னு அதையும் இதையும் சேர்த்து வச்சா இங்க கிடைக்கிறோம் அதனால அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு இந்த பாட்டில சரணாகிரி பண்ணி திருவேங்கடமுடியான் சன்னதியிலேயே இங்க வந்து கைங்கேறி மரணம் என்பதையே பலனாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது
அதனால உன் திருவடிகளிலே சர்வகாலமும் சர்வகைங்கரியமும் அடியன் பண்ணப்பெற வேணும் என்கிறார். இங்கே சாக்ஷா சுவாமி கூட இப்பாட்டு துவயார்த்த அனுசந்தானம் ஆகிறபடி என்னனே என்னில் அப்படின்னு ஆரம்பித்து துவயத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சொல்றதுங்கிறத அவரும் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். அதனால்தான் இந்த பாட்டினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் சொல்லும்போது சத் பிரபத்தவியபாவாத் அப்படின்னு, சத்து நல்ல முறையிலே நல்லோர்களாலே பிரபத்தவியன் சரணாகதி செய்யப்படக்கூடியவன் என்பதாக பெருமாள் இருக்கிறான் என்பதை இந்த பாட்டினுடைய சாரமாக அருள் செய்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பொழுதுமே நாம் சரணாகதி பண்ணும்படியாக சேஃப்டியாக இருக்கார். எப்பொழுதுமே நாம் சரணாகதி பண்ணும்படியாக வாத்சல்ய சுவாமித்த சௌசிய சௌலபிய சௌசில்ய கல்யாண குணங்களோடு இருக்கிறான். அதுவும் அது மாத்திரம் இல்லாமல் எந்த கதி இல்லாதவர்களுக்கும் கதியாக இருக்கும்படியாக எம்பெருமான் திருவேங்கர மலையில இருக்கான். அதனாலே அவன் ஒருவனே தான் பிரபத்தவ்யன், அவனைத்தான் சரணாகதி பண்ணுவேன். வேற யாராவது சீபதியின்னு சொல்லிட்டு இருந்தார், வேற யாராவது இந்த மாதிரி வாத்சல்ய சௌலபியாதிகள்லாம் இருக்கோளா இருந்தா வேணா நம்ம இன்னொருத்தர் இருக்கலாம் தேடி பார்க்கலாம். அப்படின்னா யாருமே மருந்துக்கு கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது யாரையுமே. அதனால அந்த ரீதியிலே எம்பெருமானே தான் உபாயமாக ஆகக்கூடியவன். அதுவும் கதி இல்லாத நமக்கு, வேற கர்மயோக ஞானயோ பக்தியோகம் இல்லாத நமக்கு எம்பெருமான் திருவேங்கலம் உடையானே கதி அப்படின்னு இதைத்தான் வேதம் சொல்றது. அதைத்தான் இங்கே சுவாமி நம்மாழ்வார் இந்த வேதத்திலே தமிழ் வேதத்திலே அருளி செய்கிறார் என்கிறார். ஆபத் சம்ரக்ஷணாதே அர்யுபகரணதயா மேக காம்யாதி பூம்னா ஸ்வானாம் விஸ்வாசதானாதே சுரகண பஜனாதே திவ்ய தேசோபசத்யா பிராப்யா பிராப்யத்வ யோகாத் ஸ்வஜன விஜனயோ சத் பிரபத்தவ்ய பாவாத் ஊதே நாதம் சரண்யம் ஸ்ருதிசத விதிதம் வெங்கடேசம் சதாரிஹி. வெங்கடேசனான திருவேங்கடமுடையானே நமக்கு சரண்யனான நாதன், நாதன்னா சுவாமி, அவனையே தான் நாம் பிரார்த்திக்கணும், வேற யாரையும் பிரார்த்திக்க கூடாது என்பதை சுவாமி நம்மாழ்வார் இங்கே தாம் சரணாகதி செய்வதன் மூலம் நமக்கு அதை அருளி செய்கிறார் அப்படின்னார். இப்பொழுது அடுத்ததாக இதனுடைய பலச்சுருதி இதெல்லாம் நாளைக்கு நாம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.